திஸ் கம்ப்ளீட். ஸோ அனைவரின் சார்பாக ஜீவமணி ஐயா அவருக்கும் சரவணன் ஐயா அவர்களுக்கும் நான் வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன். வணக்கம் வணக்கம் அனைவருக்கும் வணக்கம். கேள்விகள் கேட்க விரும்புகிறவங்க, டிஸ்கஸ் பண்ண விரும்புகிறவங்க ஹேண்ட்ஸ் ரைஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்க ப்ளீஸ். நம்ம சும்மா இருந்து சொன்னோம்ல, அதை பத்தி கொஞ்சம் யாரும் கேட்கலன்னா அது பேசிக்கலாம். சரி, சும்மா இருந்து பத்தி பேசுங்க, தயவு செய்து பேசுங்க. கொஞ்சம் பேசிட்டோம்னா அது அது சம்பந்தமான கேள்விகள் வரலாம். அதுக்காக பொதுவாக நம்ம வந்து இந்த சும்மா இரு அப்படின்னா என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, நம்ம மனசுல எந்த எண்ணமும் வராம நம்ம வந்து பாதுகாக்கணும், மனசு வந்து எம்டியா வச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு கருத்து தான் எல்லாத்துக்குமே இருக்கு. அது சும்மா இருனா எந்த எண்ணமும் வராம பாத்துக்கணும், உள்ள வந்து டோட்டலா எம்டியா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறோம். உண்மையில அது சும்மா இருக்கிறது அது கிடையாது. நானும் இப்படி நினைச்சிட்டு தான் ஆரம்பத்துல வந்து ஐயா நிறைய கேள்விகள் கேட்டுட்டு இருந்தேன். நான் கிளீரான இடமும் அங்கதான், சும்மா இருக்கிறது ரொம்ப முயற்சி பண்ணி முடியாம தோத்து அப்புறம் ஐயாட்ட போய் என்னங்க ஒண்ணுமே முடியலன்னு கேட்டேன். எவ்வளவோ முயற்சி பண்ணிட்டீங்க முடியலன்னு ஐயா ஒரே வார்த்தையில கேட்டாரு. எப்படி முயற்சி பண்ணா நீங்களால சும்மா இருக்க முடியும் அப்படின்னாரு. அப்புறம்தான் தெரிஞ்சுட்டு ஓ முயற்சி பண்றதுதான் பிரச்சனையா இருக்கு அப்படின்ட்டு. அப்புறம்தான் சும்மா இரு அப்படின்னா எது வேணாலும் வரலாம், எந்த உணர்வு வேணாலும் வரலாம், எந்த எண்ணங்கள் வேணாலும் வரலாம். நமக்கு அங்க வேலை இல்லை, எது வேணாலும் வந்து நம்ம தரப்ப நம்ம வந்து அதை எதுவும் டிஸ்டர்ப் பண்ணாம அதை எதுவும் மாத்துறதுக்கு முயற்சி பண்ணாம நம்ம தரப்ப சும்மா இருக்கிறது தான் சும்மா இருக்கிறது அப்படிங்கறத அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுக்கிட்டேன். நம்ம எதை மாத்த முயற்சி பண்ணாலுமே நாங்க டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கோம். நாம என்ன பண்றோம் அப்படின்னா எது வேணா வரலாம், எவ்வளவு நேரம் வேணாலும் இருக்கலாம் அப்படின்னு அதுக்கு ஒரு சுதந்திரம் கொடுத்துறோம். நமக்கு அங்க வேலை இல்லைன்னு முடிச்சுக்கிறோம். இதுதான் சும்மா இருத்தல் அப்படிங்கறத புரிஞ்சுட்டோம்னா புரிஞ்ச மாதிரி ஆச்சு. ஏன்னா நம்ம இந்த கான்செப்ட புரிஞ்சிட்டோம்னா நமக்கு அங்க வேலையே இல்லை, இதை மாத்தணும் அதை மாத்தணுங்கிறது ஒண்ணுமே கிடையாது. எந்த உணர்வும் எந்த எண்ணமும் எவ்வளவு நேரம் வேணாலும் இருக்கலாம், இப்படி வேணாலும் இருக்கலாம், நமக்கு அங்க வேலை இல்லை அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறது தான் சும்மா இருத்தல். அப்படிங்கும்போது இந்த கான்செப்ட்ல பார்த்தா சும்மா இருக்கிறத தவிர ஈஸியானது வேற ஒண்ணுமே கிடையாது. இது சம்பந்தமான கேள்வி இருந்தா கேளுங்க. இன்னொன்னு, இப்ப ஒண்ணும் இல்லை, நமக்கு வந்து ஒரு கோபம் வந்துருச்சு, கோபத்திலிருந்து விடுபடணும் போதுதான் எதை நினைச்சு விடுபடணுங்கிறோம், அதே கோபத்தை நினைச்சுதான் இந்த கோபத்திலிருந்து விடுபடணும்னு நினைக்கிறோம். அப்ப ரெண்டாயிரம் அதே கோபத்தை நினைச்சு நாம விடுபடணும்னு நினைக்கிறோம், நாமளே புடிச்சுக்கிட்டு விடுபடணும்னு நினைக்கிறோம், அது முடியுமா? இப்ப கோபம் வருது, இந்த கோபம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு இந்த கோபத்தை நினைச்சுக்கிட்டு இந்த கோபம் வேணாம் அப்படிங்கிறோம். அப்ப நாமளே கையில பிடிச்சுக்கிட்டு அந்த கோபத்தை நம்ம இறுக்கி பிடிச்சிட்டு இது வேணாம் அப்படிங்கிறோம். இது சாத்தியம் இல்லாத ஒண்ணு. நம்ம தரப்புல எதுவும் பண்ணாம சும்மா இருந்தாவே எப்படி தானா வந்து தானா போயிட்டு தான் இருக்கு. எல்லா உணர்வுகளுமே எப்படி தோன்றுதோ அப்படி மறைஞ்சிட்டு தான் இருக்கு. நாம இது வேணும் வேணாங்கும் போதுதான் நம்ம அதை வந்து உறுதிப்படுத்துறோம். இருக்கிற உணர்வுலையோ எண்ணத்தையோ நாம அது வேணும் வேணான்னு நம்மளுடைய விருப்பு விருப்ப காட்டும் போதுதான் அதை உறுதிப்படுத்தும், இருக்கிறதையும் உறுதிப்படுத்துறோம். இந்த நம்ம நம்ம தரப்புல ஒண்ணு இல்லைன்னு முடிச்சுக்கிட்டோம்னா அந்த இதுதான் பற்று இல்லாம இருக்கிறது, அகத்துல பற்று இல்லாம இருக்கிறது இதுதான். எது வேணா இருக்கலாம், எவ்வளவு நேரம் வேணாலும் இருக்கலாம், நமக்கு அங்க வேலை இல்லை அப்படின்னு இருக்கும்போது அது அது எவ்வளவு நேரம் எழுந்துட்டு போட்டுமே நம்ம கொஸ்டினே கிடையாது. இதுதான் உண்மையில வந்து அக சரணாகுதிங்கிறது இதுதான். உங்களுடைய கேள்விய நீங்க எந்த கேள்வியா இருந்தாலும் வெளிப்படையா கேளுங்க. ஏன்னா வந்து நடைமுறையில் எப்படி பாக்குறது அப்படிங்கறத தாராளமா உங்களுடைய என்ன சந்தேகம் இருந்தாலும் கேளுங்க. இது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு. ஏன் நாங்க இதோட போராடி வாழ்க்கையில தொழில எல்லாம் போராடிதான் அப்புறம்தான் புரிஞ்சுக்கிட்டு தான் ரொம்ப ரொம்ப ஈஸி ஆயிடுச்சு, நமக்கு எல்லாமே ஈஸி கோயிங் ஆயிடுச்சு. அதனால உங்களுக்கு என்ன சந்தேகம் இருந்தாலும் சரி வெளிப்படையா தாராளமா இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கேளுங்க. சத்யநாராயண் திருப்பி வந்திருக்காங்க, அன்மியூட் பண்றேன். சத்யநாராயண் கேள்விகள் கேட்கலாம், நீங்க அன்மியூட் பண்ணி கேள்வி பண்ணிட்டு கேள்விகள் கேளுங்க. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். சத்யநாராயணன் வணக்கம், சொல்லுங்க. நான் கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேன் ஐயா. சத்யநாராயணன் இருவருக்கும் வணக்கம் ஐயா. ஐயா இது கர்ம மார்க்கம் வந்து இது எப்படி ஐயா, அது என்னன்னு கேட்டேன்னு வினைன்னு சொல்றாங்க இல்லையா, நீங்க சொல்றது அதுவா நடந்துட்டு இருக்குங்கிறது அது ஏத்துக்கிறேன் நானு. இங்க நம்ம துடுப்பு ஒண்ணும் போட வேண்டான்றீங்க. இப்போ விதின்னு சொல்லப்பட விஷயத்துக்கும் இதுக்கு என்னங்க சம்மந்தம், இது எனக்கு கொஞ்சம் புரிய வைங்களேன்.
சரி, அதாவது ஆச்சுன்னா கர்ம வினை கர்ம பலன் இது எல்லாமே வந்து இங்கயா நம்ம ப்ரூஃப் பண்ண முடியாது. முதல்ல சொல்லிடுறேன், வேதத்துல என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, நம்ம வந்து பிராரப்த கர்மா கூட பிறக்கிறோம். இந்த பிறவியில என்னென்னத்தை அனுபவிக்கணும் அப்படிங்கிற ஒரு பிராரப்த கர்மாவை வாங்கிட்டு தான் வரோம். எப்படி அனுபவிக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நமக்கு ஏற்படக்கூடிய சூழ்நிலைகள், நம்ம எவ்வளவோ முயற்சி பண்ணுவோம், ஒரு மோசமான சூழ்நிலையா இருக்கும், நாம் எதிர்கொள்ளக்கூடிய சூழ்நிலைகள் தான் நம்முடைய கர்மம். இங்கதான் நாம என்ன பண்ணணும், நமக்கு என்ன வாய்ப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த சூழ்நிலையை வந்து நம்முடைய செயலா எதிர்கொள்றோம். இல்ல ஒரு மோசமான சூழ்நிலை வருது, நல்ல நம்பிக்கையான நம்மளை ஏமாத்திட்டான்னு வச்சுக்கல, ஆனா அதுக்கு நான் என்னுடைய ரியாக்ஷன் இருக்குல்ல, என்னுடைய செயல் மூலமா தான் நான் பண்ணி ஆகணும். அந்த செயல் தான் வந்து ஆகாமிய கர்மா அப்படின்னு நான் சொல்றேன். அந்த செயலை நம்ம வந்து நியாய தர்மத்துக்கு உட்பட்டு ஒரு நல்ல செயலா செய்யறோம் அப்படின்னா, நமக்கு வரக்கூடிய மோசமான சூழ்நிலையை கூட நம்மளால மாத்திக்க முடியும். நம்முடைய செயலாளர்தான் நம்முடைய பிராரப்த கர்மாவை எதிர்கொண்டு மோசமான சூழ்நிலையை கூட நல்ல நல்ல சூழ்நிலையை நம்மளால மாத்துறதுக்கு நம்ம கையில ஆப்ஷன் இருக்கு. இந்த அதிகாரம் வந்து இறைவனுக்கு கூட கிடையாதுன்னு சொல்றேன். நம்ம செயல்படுறதுக்கான சுதந்திரம் நம்ம கிட்ட இருக்கு. அந்த சுதந்திரத்தை நல்ல விதமா பயன்படுத்திக்கிறது தான் வந்து ஆகாமியம். இதுல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. செயல் தான் கர்மா உண்டாக்குறத தவிர, எண்ணங்களோ நமக்கு தோன்ற எண்ணங்களோ உணர்ச்சிகளோ கர்மா உண்டாக்குறது கிடையாது. அதை கொண்டு நம்முடைய செயல் தான் வந்து எல்லாத்தையுமே உருவாக்குது. இந்த செயல் வந்து நம்முடைய விருப்பத்தின் பேர்ல அமையணும். நம்ம ஒரு நல்லது செய்யணுங்கிறது நம்ம விரும்பி செய்யணுமே தவிர, ஒருத்தனை கட்டாயப்படுத்தி செஞ்சா கூட அது நம்ம கர்மாவோட சேராது. நம்மளா விரும்பி நல்ல காரியத்தை விரதமா செஞ்சோம்னா நம்மளுடைய சூழ்நிலையை கண்டிப்பா நம்மளால மாத்த முடியும். அதே மோசமான செயல் செய்யணும் வச்சுக்கீங்க, இப்ப நமக்கு வந்து ஒரு 30 வயசுல மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டம் இருக்குன்னு வச்சுக்கீங்களேன். 30 வயசுல 1 கோடி ரூபாய் பணம் உங்க கைக்கு வருதுன்னு ஒரு கர்மா இருக்குதுன்னு வச்சுக்கீங்க. நமக்கு மோசமான செயல்னால அந்த 1 கோடி ரூபாய் வராமலும் போலாம். நம்முடைய நல்ல செயல்னால 30 வயசுக்கு பதில 25 வயசுலயே கூட கிடைக்கலாம். இத இப்ப ஜாதகம் பாருங்க, நிறைய ஜாதகங்கள் கணிக்கிறது வந்து ஏன் பொய்யாகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஆகாமிய கர்மாவாலதான் அது பொய்யாகிறதும் உண்மையாகிறதும் நடக்குது. நம்ம கையில்தான் அந்த எதிர்ப்பு, அந்த சுதந்திரங்கிற பகுதி நம்ம கையில் இருக்கு. நம்முடைய செயலுக்கான சுதந்திரம் நம்ம கையில்தான் இருக்கு. சரிங்கய்யா, இப்ப அந்த பகுதியை நம்ம இப்ப நீங்க சொல்றீங்க பாத்தீங்களா, அந்த 1 கோடி ரூபாய் வந்து நான் 30 வயசுல எடுக்கலனாலும் சரி, இல்ல 25 வயசுல எடுத்துட்டாலும் சரி, இல்ல எடுக்காம விட்டாலுமே அது என்னோட இருப்புல இருந்துட்டு தானே இருக்கும், உண்டா இல்லைங்களா? அது உங்க இருப்பு. நீங்க வந்து கர்ம இருப்பு அப்படின்னா அது வேற. உங்க கர்ம இருப்பு வந்து சஞ்சீத கர்மா தான் உங்களுடைய பேங்க் பேலன்ஸ். சஞ்சீத கர்மாங்கிறது எத்தனையோ பிறவியில சேர்த்து வச்ச ஒட்டுமொத்த கர்மா தான் சஞ்சீத கர்மா. இந்த பிறவிக்கு நீங்க டிரா பண்ணி கொண்டு வந்திருக்கீங்க, அது வந்து பிராரப்த கர்மம். நீங்க வந்து அனுபவிக்க வேண்டியத வந்து உங்க செயல் மூலமா தான் நிர்ணயம் பண்றீங்க. உங்களுக்கு ஏற்படக்கூடிய சூழ்நிலைய நல்ல விதமா மாத்துறதும் அப்படியே அதே மோசமானதை இன்னும் அதிகமா மோசமாக்குறதும் நம்முடைய ஆகாமியத்தின் மூலமா தான் நம்ம வந்து உறுதிப்படுத்துறோம். சரி, நல்லது. அப்புறம் இன்னொரு கேள்விங்க, இப்ப ஜோதிட விதியில வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தனுக்கு வந்து தீர்மானிக்கப்படுது. மேன்மை எங்க அம்மா எல்லாம் பாத்தீங்கன்னா 65 வயசுல இறந்துருவாங்க அப்படின்னு சொல்லி ஜோதிடர் சொன்னாங்க. எனக்கு தெரிஞ்ச எங்க அம்மா அந்த வார்த்தையை திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த இப்போ நவீன மனோதத்துவம் அதெல்லாம் சொல்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, அஃபர்மேஷன் சொல்றது, திரும்ப திரும்ப சொல்லிக்கிறது, உணர்வு பூர்வமே ஏத்துக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. எங்க அம்மா அது சொல்லிதான் ஏத்துக்கிட்டாங்களா, இல்ல ஜோதிட விதி வேலை செஞ்சதா? இது எனக்கு விளக்கங்களை தெரியல. நீங்க என்ன சொன்னாங்கன்னு தெரியல, என்ன நிகழ்ந்ததுன்னு தெரியல. இல்ல, அம்மா 65 வயசுல இறந்துருவாங்கன்னு சொல்லி ஜோதிடர் சொல்லி இருந்தாங்க. நான் சின்ன பையனா இருக்கும் போது. ஆனா எங்க அம்மா வந்து என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, அதே வயசு, அதே மாசம், அதே வாரம், அதே நாள்ல இறந்துட்டாங்க. அது அம்மா திரும்ப இறந்துட்டாங்க. அது திரும்ப திரும்ப சொல்லி உண்டு பண்ணாங்களா, இல்ல ஜோதிடம் வேலை செஞ்சதா? இதுல எனக்கு புரியுவீங்களே. முழு நம்பிக்கை வச்சுட்டாங்க அவங்க. அதை முழு உண்மை. அது எந்த ஒரு சூழ்நிலையும் நம்மளால மாத்திக்க முடியும். நம்முடைய செயல் ரீதியா கண்டிப்பா மாத்திக்க முடியும். அதுல அவங்க முழு உண்மையா அதை நம்பி அதை ஏத்துக்கிறதுனால அந்த நிகழ்வு நடந்திருக்கும்னு நினைக்கிறேன் நான். ஆனா ஆக்சுவலா வந்து
நமக்கு எவ்வளவு மோசமான நிகழ்வு நடக்குதுன்னு சொன்னா கூட அது நம்முடைய செயல் மூலமா நம்முடைய ஆகாமியத்தின் மூலமா நம்மளால கண்டிப்பாக மாத்தணும். ஏன்னு கேட்டீங்கன்னா இப்ப ஆகாமியத்துல மாத்தலன்னு வச்சுங்க, அப்ப கர்ம எல்லாம் வந்து தானா வர்றது அப்படின்னா எதுக்கு இந்த கடவுள் வந்து ஓர வஞ்சனை கொடுக்கணும்? ஒருத்தருக்கு வந்து எல்லா வசதியும் கொடுத்து இன்னொருத்தருக்கு ஏன் வந்து ஒரு துன்பத்தை கொடுக்கணும்? நம்ம நம்முடைய ஆகாமியம் தான் நம்முடைய இறப்புக்கு அப்புறம் சஞ்சீதமா மாறு. அந்த சஞ்சீதத்திலிருந்து ஒரு பகுதியை வந்து நம்ம பிராரப்தமா கொண்டு வரோம். இப்படிதான் வேதத்துல கொடுக்கப்பட்டிருக்கே தவிர நம்முடைய செயல் நம்முடைய வினையை தான் நம்ம அனுபவிக்கிறோமே தவிர இல்லாத ஒண்ணா கண்டிப்பா நம்ம அனுபவிக்கிறோம். நம்மகிட்ட இருக்கிற ஒரே அம்சம் நம்ம செயல் தான், அது நல்ல செயலா இருக்கும். அதுதான் ரொம்ப முக்கியமானது. ஐயா இது எனக்கு இன்னொரு சந்தேகம், நம்ம ஹரிச்சந்திர மகாராஜா வந்து ஜோதிட விதியை நம்பினாரா ஏத்துக்கிட்டாரா, அத பத்தி எனக்கு விளக்க முடியுமா? எனக்கும் தெரியலையே. ஏன் இந்த கேள்வி கேக்குறேன்னா, இப்ப நான் சொல்லிட்டு இருந்தேன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னா ஐயாட்ட கேள்வி கேட்டு இருந்தேன், நேத்து உங்ககிட்ட கேள்வி கேட்டு இருந்தேன், ஒரு விதமான பிரஷர் நான் சொல்லிட்டு இருந்தேன். ஐயா சொல்றத ஏத்துக்கிட்ட இது என்ன சுபாவமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இது வந்து உள்ள இருக்கிற விதி. இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் ஜோதிட கத்துட்டு இருக்கேன்னால சொல்றேன், செவ்வாயோட ஆதிக்கம் உள்ள ஜாதகம் வந்து உள்ள அதிக பிரஷர் அழுத்தம் இருந்து கொண்டே இருக்கும், ஒரு ஒரு உந்து வேகம் இருந்துகிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கும் இதுக்கும் பார்க்கும்போது என்னன்னு கேட்டீங்க, நான் ஜோதிட்ட கத்துக்கிட்டு இருக்கேன், இப்பதான் ஸ்டார்டிங் எடுத்துட்டு பார்த்துட்டு இருக்கிறேன் நான். அதே போலதான் இப்ப ஹரிச்சந்திர மகாராஜா கதை வரும்போதும் அவர் ஏத்துக்கிட்டாரு அப்படிங்கிற அந்த கேள்வி இதோட ஒப்பிட்டு நான் கேள்வி கேட்கிறேன். எனக்கு தெரியல, தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்கிறேன். உண்மையில எனக்கும் தெரியலையா, எனக்கு ஜாதகமும் தெரியாது. எனக்கு ஒண்ணே ஒண்ணு தெரியும், நம்ம செய்யற செயல் வந்து மத்தவங்களுக்கு பயனுள்ளதாகவும் சமுதாயத்துக்கு நல்ல விதமா இருக்கக்கூடிய செயலை மட்டும் செஞ்சோம்னா நம்ம எவ்வளவு மோசமான கர்மாவும் நல்ல கர்மாவும் நம்மளால மாத்திக்க முடியுங்கிறது ஒண்ணுதான் எனக்கு தெரியும். அதுக்கு ஜாதகம் எனக்கு தெரியாது. அதனே வந்து இந்த அண்டர்ஸ்டாண்டிங்க்கு அப்புறம் நம்முடைய கர்மா வந்து நிஷ்காமிய கர்மாவா மாறுது. ஆகாமியத்திலிருந்து அடுத்தது நிஷ்காமிய கர்மாவா மாறுறது வந்து நம்முடைய விடுதலைக்கு பிறகு நடக்குது. என்ன முயற்சி உங்களுடைய செயல பொதுவா நீங்க நல்ல விதமா எல்லாருக்கும் பயனுள்ளதா ஒரு நியாய தர்மத்துக்கு கட்டுப்பட்ட ஒரு செயலா செய்யுங்க. கண்டிப்பா உங்களுக்கு ஒரு துன்பமே ஒருத்தருக்கு கொடுத்தா கூட அதை நீங்க வந்து இன்னா செய்தாரை உடுத்தல் அவரான நன்னயம் செய்துடுங்கிற அடிப்படையில நீங்க நல்ல செயல் செஞ்சீங்கன்னா கண்டிப்பா உங்களுடைய மோசமான கர்மாவில் இருந்து மோசமான சூழலில் இருந்து மாற்றம் ஏற்பட்டு நல்ல விதமா மாற்றம் கண்டிப்பா உறுதியா இருக்கும். நீ நான் கண்கூடா பாத்துருக்கேன். சரிங்க, நல்லதுங்க. நம்ம செயல் நம்ம கையில இருக்கு ஐயா. இன்னும் ஆகாமிய கர்ம புக்கு ஒண்ணு ஐயாவது இருக்கு. இன்னொரு கேள்விங்க என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த அகம் புறத்துல வேலை செய்யறது வந்து நீங்க நேர்கனே கேட்டதுதான், நீங்க பதில் சொன்னதுதான், மறந்து போயிடுறேன் செயல்பாட்டுல மறந்துருது. ஒரு நாள் இல்லைன்னா அரை நாள் இல்லைன்னா புரிஞ்சிருது என்ன மிஸ் பண்ணிட்டோமே, அந்த களத்துல மிஸ் பண்ணிட்டோமே அப்படிங்கிற ஒரு தவிப்பு ஒண்ணு இருக்கு. அதையும் என்னன்னு கேட்டா ஏத்துக்கும் போது விட்டுடுது. இனியே எப்படி கிளாரிட்டி பண்ண முடியும்? நீங்க வாழ்நாள் அனுபவிச்சிருப்பீங்க, எனக்கு கொஞ்சம் எனக்கு புரியுற மாதிரி சொல்லி கொடுங்க. இல்ல இல்ல, உங்க டவுட் சுருக்கமா சொல்லுங்க, என்ன கேக்குறீங்க? அகம் புறத்துல வந்து புரியுதுங்க, அதாவது அந்த களத்துல மறந்துடுறேன். அதான் களம்னா என்ன, ஒரு சூழ்நிலையில வந்து உள்ள செய்ய வேண்டிய வேலைக்கும் வெளியே செய்ய வேண்டிய வேலையும் அது புரியாம மறந்து போயிடுது. அது பிற்பகுதியில வந்து இரவோ இல்லைன்னா மறுநாள் காலையிலயே புரியுது, இந்த இடத்துல கொஞ்சம் கவனிச்சு விடுபட்டு இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தோணுது. அதை நான் என்ன வலுப்படுத்துறக்கு நான் என்ன மாதிரி முயற்சி பண்ணுவேன்? விரும்பி மறக்கலாம், உங்களை அறியாம தானே மறக்கறீங்க. அது ஒண்ணு தப்பே கிடையாது. சரிங்க, நீங்க அது மறந்ததுக்காக டீட்டும் தேவையில்லை. உங்களுக்கு மறுபடியும் தெரியுது பாத்தீங்களா, அதுக்கப்புறம் நீங்க கண்டினியூ பண்ணாவே போதும். பண்ணீங்கன்னா நாளடைவுல என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, மறக்கிறது வந்து மறந்துட்டீங்கன்னா அடுத்து ஒரு ஒரு மணி நேரம் கழிச்சு ஞாபகம் வருது வச்சுங்க, டீட் ஆகாமலோ எப்ப ஞாபகம் வருதோ அப்ப மட்டுமே நீங்க புரட்சியில் ஈடுபட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா ஒரு மணி நேரங்கிறது 40 நிமிஷமா மாறும், 30 நிமிஷமா மாறும்,
ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து அது அது தனித்தான சீட் பண்ணி நீங்க புரிஞ்சுக்க வேண்டியதை மட்டும் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து அது தன்னைத்தானே மாத்தி நீங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு வேலையே இங்க இல்ல மறந்தாலும் சரி எப்ப ஞாபகம் வருதோ அப்ப செய்யுங்க அவ்வளவு சரி என்ன வருத்தப்படாதீங்க அதுக்காக நம்ம வந்து டீட் ஆகும் அறியாம அதையும் எது நடந்தாலும் உங்களை அறியாம என்ன பண்ணாலுமே அங்க தப்பே கிடையாது அகத்தப்படுத்தணும் எல்லாமே ஓகே இது ஞாபகம் வச்சுங்கிற அவசியம் இல்ல ஏன்னா இந்த ஒரு புரிதல் வந்து உள்ள போட்டுட்டீங்கன்னா அதுவே தன்னை ஞாபகப்படுத்தி காட்டும் அதாவது போனா கூட அதையும் ஏத்துக்குங்க ஆட்டோமேட்டிக்கா தன்னை செட் பண்ணி வந்துடும் நமக்கு புரிதல் தான் ரொம்ப முக்கியம் அண்டர்ஸ்டாண்டிங் வேலை டோட்டலா முடியுது ஒரு ட்ரெயின் ஒரு ட்ராக்ல இருந்து இன்னொரு ட்ராக் மாறணும் இன்ஜின் ஒண்ணு மாறினா போதும் டோட்டல் ட்ரெயின் மாதிரி தான் இருக்கும் நம்ம ஒவ்வொரு கம்பார்ட்மெண்ட்டையும் மாத்தி ஆகணுங்கிற முயற்சி பண்ண தேவையில்ல அது வந்து இன்ஜின் மாறிட்டாவே டோட்டல் ட்ரெயினும் ட்ராக் மாறிடுச்சுன்னு அர்த்தம் அது மாதிரி நம்ம புரிதல் ஒண்ணு கிடைச்சிட்டாவே அதுக்கப்புறம் அது பாத்துக்கும் தன்னை பாத்துக்கும் நாம அங்க வந்து சரி பண்றதுக்கோ எதுக்குமே அங்க வேலையே சரி இன்னொரு கேள்விங்கய்யா என்னன்னு கேட்டீங்கன்னா அகந்தா மனுஷனோட கேரக்டர் தீர்மானிக்குதுன்னு சொல்றாங்க ஆழ்நிலை அகந்தா அகம்தா ஒரு மனுஷனோட கேரக்டரை வந்து தீர்மானிக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இப்ப நம்ம அகத்துல எது வந்தாலும் நம்ம இது எனக்கு இதுல ஒரு புரிதல் இல்லை அதனால உங்ககிட்ட கேக்குறேன் நான் அகத்துல வர்ற எல்லா எண்ணங்கள் தான் ஆழ்நிலையை வந்து ஒரு மனுஷனா வெளித்தன்மையா காட்டுதுங்கிறாங்க புறத்துல தோற்றம் முத கொண்டு எல்லாமே அப்படின்னு சொல்றாங்க இப்ப அகத்துல நம்ம வர்றதெல்லாம் அனுமதிக்கும் போது என்னன்னு கேட்டீங்கன்னா நமக்கு என்ன நிகழும் என்னவா நடக்கும் நீங்க வந்து அகத்தலோட பத்தமா இருந்தீங்கன்னா அவன் உங்களை தீர்மானிக்குதுன்னு வச்சுக்கலாம் அகத்தில இருந்து விடுதலை ஆயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க தேவையானதை எடுத்து நீங்க செய்ய எது தர்ம நியாயம் எது செய்யணும் எது சரியான செயல் அப்படிங்கறத வந்துட்டீங்கன்னா என்னவனா அகம் தன்னைத்தானே மாத்திக்குதுங்க இந்த இயல்புங்கிறது இயற்கையை வந்து மாத்த வைக்குதுங்க இயல்பு இயல்பே தன்னைத்தானே சரி பண்ணிக்கிற இயற்கையான அமைப்பு தான் இப்படி ஆகும் நீங்க டிஸ்டர்ப் பண்றதுனாலதான் அந்த இயற்கை மாத்துறது தடையாகுது நமக்கு அங்க வேலை இல்ல அது வந்து சுதந்திரமா இயங்கக்கூடிய இயக்கம்னு புரிஞ்சுக்கிட்டு நீங்க எது சரியோ அகத்துல வருது ஒரு உணர்வு அது புறத்துக்கு என்ன வகையில பயன்படுத்திக்கணும் அப்படின்னு நீங்க செய்ய ஆரம்பிச்சீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து உங்களுக்கு உள்ள மறுபடியும் ரீஃபீடிங் ஆகுறது வந்து நல்ல விதமா மாறும்போது உங்க இயல்பு நல்ல விதமா மாறிட்டே இருக்கு அதனாலதான் இந்த விடுதலை அடைஞ்சவங்களுடைய பயன்பாடு என்னன்னு கேட்டீங்கன்னா அவங்களுடைய செயல் வந்து நேர்த்தியாகவும் அவங்களுடைய அது என்ன ஒரு எல்லா பிரச்சனையும் ஈஸியா கடக்கக்கூடிய நிலைமைக்கு வந்துருவான் உள்ள போராடுற போராட்டம் தான் நம்மளுடைய பிரச்சனையை உறுதிப்படுத்துது எதாவது வேணும்னோ வேணாமோ போராடுறீங்களோ எப்ப போராடுறீங்களோ அப்பதான் அது உறுதியாகுது நீங்க அதுக்கு வந்து சுதந்திரம் கொடுக்கும் போதுதான் அது தன்னை மாத்திக்கிறதுக்கான வாய்ப்பு அங்க ஏற்படுது எல்லா இயல்பும் ஒவ்வொரு கணமும் மாறிட்டே தான் இருக்கு நம்ம டிஸ்டர்ப் பண்றதுனாலதான் லேட் ஆகுது சரிங்கய்யா இன்னொரு கேள்விங்க என்னன்னு கேட்டீங்கன்னா இப்ப நம்மள தீர்மானிக்குது இல்லைங்க அந்த வார்த்தை உள்ள இருக்கிறத விட்டுடு அதை டிஸ்டர்ப் பண்ணாதன்னு சொல்றது அதுதான் நானுங்கிறதா அதுதான் நானா உங்க அறிவு தான் அறிவு தாட் வருது தாட் திங்கிங்கா மாறுது பாத்தீங்களா அந்த திங்கிங் ஓ சரிய்யா அதுதான் நாம நினைக்கிற அந்த நான்கிறது வந்து நம்ம அறிவைதான் நம்ம நான் சொல்லிட்டு இருக்கோம் அப்ப அறிவுதான் மங்கி போயிடுதுங்களா சில சமயம் பல சமயமே அப்படித்தான் இருக்கு அறிவுதான் மங்கி போயிடுதா இல்ல அது இப்படி எல்லாம் இருக்கட்டும் உங்களுக்கு என்ன தெரியுதோ அப்ப நீங்க செயல்படுங்க கரெக்டா அறிவு வந்து நீங்க வந்து எப்ப உங்களுக்கு அறிவு தெரியுதோ அப்ப நீங்க அன்கான்சியஸா மங்கி போறத பத்தி நீங்க கவலைப்படாதீங்க தெரிஞ்ச விட்டு நீங்க சரியா செயல்படுறதா முக்கியமே தவிர முனுசாமி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க முனுசாமி உங்களை அட்மிட் பண்றேன் 9:00 சீக்கிரம் முடிச்சுக்கிட்டா நல்லா இருக்கும் முனுசாமி நீங்க வந்து குயிக்கா கேட்டுக்கலாம்
முனுசாமி நீங்க அன்மியூட் பண்ணிக்கலாம். முனுசாமிக்கு விருப்பம் இல்லையோ தெரியல. அம்பிகேஸ்வரன் வெயிட் பண்றாங்க, அன்மியூட் பண்றான். அம்பிகேஸ்வரன் நீங்க அன்மியூட் பண்ணிக்கங்க. எஸ் அம்பிகேஸ்வரன், எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்கன்னு சொல்லிடுங்க, ரெக்கார்ட் ஆகி. திருநெல்வேலி சார். வணக்கம் வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். சின்ன ஒரு டவுட் வந்துச்சு சார். சொல்லுங்க. இப்போ நம்ம சும்மா இருக்கு சொல்றீங்க, எல்லாமே வந்துட்டு தான் இருக்குது. இப்போ அன்னைக்கு சார் ஒரு காசு சொன்னாங்க, ஒரு விவசாயி வந்து ஒரு மாடை விற்க போறாரு. அப்போ இந்த மாடு சந்தைக்கு போகும்போது ரொம்ப தர ரேட்டு கட்டுறாங்க, அவர் விருப்பம் இல்லைன்னு திருப்பி கொண்டு வந்துடுறாரு. திருப்பி கொடுத்துட்டு இருக்கும்போது ஆள் வந்து வழிபக்கம் இந்த வழி எங்கன்னு கேட்குறாரு. இவரு என்ன சொல்றாருன்னா, அந்த ரேட்டுக்கு வராது அப்படிங்கிறாரு. அடுத்த நேராக வீட்டுக்கு வராரு, வீட்டை மாதிரி சமையல் பண்ணி வச்சுருக்காங்க. இன்னைக்கு அவருக்கு பிடிச்சாலும் செஞ்சு வச்சுருக்குறாங்க. அவர் என்ன சொல்கிறாருன்னா, மாடு யார் வாங்கலை அப்படிங்கிறாரு. இந்த அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, இப்படிதான் நான் எதுவும் என்ன செஞ்சாலும் நீங்கள் குறை சொல்லிட்டே இருக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ரெண்டு பேருக்கும் காதெல்லாம் கேட்குது. அந்த எண்ணங்கள் ஓடறும் போது இந்த வார்த்தைகள் வந்து காது விட மாட்டேங்குது. இதுக்கு என்ன பண்ணலாங்கிற சார் அதான் கேட்குது. இப்போ நானே இன்னைக்கு ஒரு அனுபவம் வந்தது காலையில், மைண்டில் காஃபி மைண்டு வந்துருச்சு, ஆனால் கேட்குறது டீக்குன்னு கேட்டுட்டேன். அது எனக்கே தெரியல, அவங்க கொடுத்துட்டாங்க. நான் டீயை குடிக்கும்போது என்ன காஃபிலாம் கேட்டேன் அப்படிங்க, இல்லை நீங்கள் டீ தான் கேட்டீங்க அப்படிங்கிறாங்க. அப்போ எனக்கு அது நான் இப்படி சொல்லிட்டேனா அப்படிங்கிறது எனக்கு ஒரு எனக்கே தெரியல. ஆனால் ஆனால் சொன்னேன், மைண்ட் என்ன சொல்லுதுன்னா, நீ காஃபி தான் சொன்னாங்க. நான் அவங்க சொல்லாங்க, இல்லை நீங்கள் டீயை சொன்னேன் அப்படிங்கிறாங்க. இதுக்கு எப்படி பாத்தீங்கிறது? அதாவதுங்க, நம்ம என்னன்னா, நம்ம வந்து உண்மையான யதார்த்த உண்மையா வெளியே வந்து பதில் சொல்ல, நமக்கு நாமளே தான் பேசிட்டு இருக்கோம். நம்முடைய மனசுக்கு தான் நம்ம பதில் சொல்றோமே தவிர வெளியே இருக்கிறவங்களுக்கு பதில் சொல்ல, நம்ம எப்படி கிரகிக்கிறோமோ அந்த கிரகிப்புக்கு தான் பதில் சொல்லிட்டு இருக்கோம். இவர் வந்து மாட்டை கம்மி விலைக்கு கேட்டான்னு சொல்லிட்டு ஓட்டு வந்துட்டார் வீட்டுக்கு. வழி போகும் வழி கேட்டதுக்கு அப்படிலாம் கட்டாது, குறைச்சு தர மாட்டேன், ஏன்னா அவர் அதே சிந்தனையிலே இருக்கிறார். அதனால அந்த பதில் அவர் வருது. இது எந்த எந்த நோக்கத்துக்காக அந்த கதை அங்க கொடுக்கப்பட்டிருக்குன்னா, நாம ஒரு விஷயத்தை எப்படி புரிஞ்சுக்கிறோமோ, எப்படி நம்ம மனசு புரிஞ்சுக்கிறதோ அப்படிதான் நம்ம புரிஞ்சுக்கிறோம். அதுக்குதான் பதில் கொடுத்துட்டு இருக்கோம். அதுதான் ஓப்பன் மைண்டட். நம்ம வந்து ஓப்பன் மைண்டடா இருக்கும்போதுதான் நம்ம வெளியவே பார்க்க முடியும். நம்ம ஒரு முன்கருத்து வச்சே எல்லாத்தையும் பாக்குறோம்னு வச்சுக்கீங்க, நம்ம உள்ளுக்குள்ள ஒரு கருத்து வச்சுட்டு பார்க்கும்போது அந்த கருத்தை முன்வைக்கணும், யதார்த்தத்தை பார்க்க முடியும். உண்மை என்னன்னுங்கிறது நமக்கு தெரியாது. அதை விளக்கிறதுக்காக சொல்லப்பட்ட கதை. நம்ம வந்து உங்களை அறியாம நீங்க அந்த இதுல போயிட்டீங்களா, தெரிஞ்ச விட்டு கரெக்டா கேட்க வேண்டியதான் வழி கிடையாது. நமக்கு தெரிஞ்ச விட்டு சேர்த்து மட்டும்தான் நம்மகிட்ட ஆப்ஷனே இருக்கு. காபி போட்டு கொடுங்கன்னு சொல்லிடுங்க, சரியில்லை அடுத்த அவசரம் போட்டு கொடுக்குமா தெரியாம சொல்லட்டமா அப்படின்னு சொல்லிட்டு காபி கேட்டுங்க. முனுசாமி இன்னொரு தடவை ட்ரை பண்றேன். முனுசாமி நீங்க அன்வைட் பண்ணீங்க, நானும் அன்வைட் பண்றேன். முனுசாமி ரிசல்ட் இருக்கு, முனுசாமி பேசுங்க. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். வணக்கம் வணக்கம் ஐயா. இப்ப நம்ம அகத்துல தோன்றது மறையுது, தோன்றது மறையுது, அது அப்படி இருக்கட்டும் அப்படின்னு சொல்றீங்க ஐயா. விபாசன மெடிடேஷன் பண்ணும்போது பாத்தீங்கன்னா அதுலயும் அதே தான் சொல்றாங்க ஐயா. இப்ப உடல்ல பாக்குறோம், உடல்ல மனது உள்ள இருந்து இப்ப கண்ணு மூடி பாக்குறோம், பார்க்கும்போது அதுல தோன்றது மறையுது, தோன்றது மறையுது, இது ரெண்டுத்துக்கு என்ன வித்தியாசங்க ஐயா? அதே விபாசன மெடிடேஷன்ல ஒரு சில தேவையற்ற பதிவுகள்லாம் அழிக்கப்படுது, அங்க போகும்போது அந்த தியானம் முடிச்சுட்டு வரும்போது ஒரு அமைதி நிலை தெரியுது. உண்மையில அங்க அந்த பதிவுகள்லாம் அழிக்கப்படுதுங்களா, இல்ல அது என்ன நிலையில அந்த பதிவுகள் மாறப்படுதுங்க ஐயா? இப்போ மனசுல இங்க பாத்தீங்கன்னா நம்ம எடுக்கலாம், நமக்குள்ள இருக்குமோ அது தெரியல எனக்கு, ஆனா மாறி மாறி வர்றது அது என்னமோ அது அது உணரப்படுது.
இது இது ரெண்டுத்துக்கு அது உடம்புல நம்ம பாக்குறோம், இது மனசுல நம்ம சொல்றது வந்து மனசுல சொல்றோம். இது ரெண்டுத்துக்கு என்ன வித்தியாசம் ஐயா? உபாசனா பயிற்சி நானும் கலந்துருக்கிறேன், 14 வகுப்பு கலந்துருக்கிறேன் ஆரம்பத்துல. விபாசனா பயிற்சி வந்து நம்ம ஃபுல்லா எல்லா பதிவும் நீக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து அதை பார்த்து எம்டி ஆக்குறோம் அப்படிங்கிற மாதிரி பண்றாங்க. நம்ம வந்து லைஃபே விபாசனமா மாறிடுது. இந்த அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு வந்துருச்சுன்னா உங்க லைஃபே விபாசனா தான் புரிதல்னால அது பர்மனன்ட் ஆகுது நமக்கு. அது வந்து பயிற்சியா உட்கார்ந்து நம்ம பண்றோம், விட்டுட்டு வந்து முடிவு அக்குமுலேட் ஆகுது, ஒன்னா அக்குமுலேட் ஆகுது, போராட்டங்கள்லாம் ஒன்னா சேருது. இதுல என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா நம்ம லைஃபே விபாசனா தான். இந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்துட்டா விடுதலை தான், விடுதலைங்கிறது ஆட்டோமேட்டிக்கா இயற்கையா வந்துருது. இது வந்து இயற்கையான மெத்தேடு, அது பயிற்சி மூலமா செயற்கையா பண்றோம், அதனால கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அது இருக்காது. எகைன் நீங்க முடிவு போகணும். இந்த அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு பர்மனண்டா நீங்க நம்ம புரிதல் மூலமா கிடைக்கிறதுனால நேச்சுரலான விபாசனா ஆக்டிவிட்டி ஆயிடுது. அப்படி வச்சுங்களா, நீங்க ஒரு டேங்க் கூட போறீங்க, அவங்க என்ன பண்றாங்க டேப்பு திறந்து விடுறாங்க, டோட்டலா ட்ரை ஆயிடுது, மறுபடியும் டேங்க் மூடி அனுப்பிச்சுட்டுறாங்க, அக்குமுலேட் ஆகுது. நம்ம என்ன பண்றோம், அடிப்பாகத்தையே கட் பண்ணிடுறோம், எல்லாம் ப்ரோவ்ல இருக்கு அவ்வளவுதான். இல்லங்க ஐயா, எனக்கு என்னன்னா உடல்ல, அந்த உடல்ல பாக்குறோம், உடல்ல கவனிக்கிறோம், அந்த பதிவுகள் தோன்றது மறையுது, தோன்றது மறையுது கவனிக்க சொல்றாங்க. அந்த உடலுக்கும் அப்ப இங்க நம்ம உள்ள தோன்றது மறையுது, இந்த உடலுக்கும் மனதுக்கும் என்ன சம்பந்தம்? அவன் கவனிச்சு போக்குறானால சாட்சியா பாக்குறானாங்கிற கேள்வி வந்துருது. நம்ம என்ன பண்றோம்னா கவனிக்கிறது கூட கிடையாது, வேலை இல்லைன்னு விழிப்பு ஏற்பட்டுருது. இது அவேக்கனிங் சொல்றோம் பாத்தீங்களா, இந்த விழிப்பு ஏற்பட்டு இதுதான் சரியான இந்த அவேக்கனிங் ஏற்பட்டா ஏற்பட்டது தான். அங்க கவனிக்கிறாள் ஒரு ஆளுக்கு அவங்க ஒரு பொறுப்பு கொடுத்தா அங்க வந்து அவேர்னஸ் கவனிக்கிறாங்க, அவேர்னஸ் வேற அவேக்கனிங் வேற. இல்ல அங்கேயே சாட்சி மாதிரி தான் பாக்க சொல்றாங்க, ஒரு சாட்சியா பொதுவா இருந்ததை பாக்க சொல்றாங்க. அந்த பொறுப்போட இல்ல, நீங்க பாக்குறவர்களும் பார்க்கப்படும் பொருள் இருக்கும், அது கூட கிடையாது. சாட்சியா பாக்குறதுங்கிறது நீங்களா செய்யற ஒரு வேலை தானே மனசுக்குள்ள. விட்னஸ் பாக்குறதுங்கிறது வந்துட்டு போயிட்டு இருக்கிறத பாத்துக்கிட்டே இருக்கிறதுங்கிறது ஒரு வேலை தானே. இல்ல ஆக்சுவலாங்க, இந்த சாட்சித்தன்மைங்கிறது எதுக்காக சொல்லப்பட்டிருக்குன்னு கேட்டீங்கன்னா பாக்குறதுக்காக இல்ல. வாதி பிரதிவாதி சாட்சின்னு வச்சுக்கீங்க, வாதிக்கும் ஒரு பிரச்சனை பிரதிவாதிக்கும் ஒரு பிரச்சனை. யாரு பிரச்சனை இல்லாத ஆள் யாருன்னா சாட்சி தான், எதனாலும் பாதிப்படையாத ஆள் சாட்சி. அந்த அந்த விளக்கத்தை கொடுத்தாதான் சாட்சின்னு சொல்றாங்களே தவிர அது பார்க்க சொல்லுங்கிறதுக்காக கொடுக்கப்பட்டது அல்ல. எதனாலையும் பாதிப்படையாதவன் தான் சாட்சி. அந்த ஆங்கிள் அதை பாருங்க. ஒரு சில நேரங்கள்ல மனசு ஒண்ணு இல்லாத மாதிரியே ஒரு சில நேரத்தை தோணுதுங்க ஐயா. இங்க மனசுலயே கவனிக்க வேண்டிய வேலையே இல்லைன்னா மனசுன்னு ஒரு சில டைம் இல்லாத மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. கவனிக்க வேண்டிய வேலை உங்களுக்கு தெரியாமலும் கிடையாது, இதெல்லாம் வருதோ அதெல்லாம் உங்களுக்கு தெரியும் கண்டிப்பா. ஏன்னா உணர்வு உள்ளதான் இருக்கு. நீங்க வந்து வரத கவனிக்கலன்னா உங்களுக்கு தெரியாமலாம் கிடையாது, எல்லாமே உங்களுக்கு தெரியும். நாம இதுதான் உண்மையான உயிரோட்டமா இருக்க முடியும் இல்லையா, இதுதான் எல்லா உணர்வுகளும் வந்து போக அனுமதிக்கும், உயிரோட்டமா வந்து போயிட்டு இருக்கு. எல்லா உணர்வும் வரது நமக்கு தெரியும், அதை நிர்வாகம் பண்ற வேலை இல்லைன்னு தான் கண்டுபிடிச்சிருக்கிறோம். நம்ம இப்பதான் உண்மையான உயிரோட்டமா இருக்கணும், எல்லா உணர்வும் வரும் அது தானா மறையும். அந்த உணர்வு சம்பந்தமான வெளி வேலையை நம்ம முழுமையா எடுத்து செய்யணும். எனக்கு இதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க, எனக்கு தெரியாது, பதில் சொல்ல முடியுமா முனுசாமி? நீங்க பதில் சொல்ல முடியுமா?
உடல் ரீதியா ஒரு சில அமைதிகள் ஏற்படுதுங்க ஐயா. இல்லையா, என்னுடைய கேள்வி வந்து விபாசன யோகா பண்றது எதற்காக, உடலுக்காகவா, உடல் அமைதி மன அமைதிக்காகவா, அவ்வளவுதான் கேள்வி. அங்க அங்க சொல்றது பாத்தீங்கன்னா, அவரு அவர் பேரு ஞாபகம் வரல, அவர் சொல்றது பாத்தீங்கன்னா ஞானத்துக்காக தான் சொல்றாருங்க. நீங்க பதிவற்ற நிலையில் செல்லும் போது ஞானம் அடையலாம் அப்படின்ற மாதிரி. சரி, அவங்க சொல்றது ஞானத்திற்காக தான் சொல்றாங்க, கரெக்டா? ஆமா ஆமாங்களா. அவங்க அவங்க வந்து ஞானம்னா என்னன்னு சொல்றாங்களா? அது சொல்லல, ஆனா ஞானத்துக்கான இல்ல, ஞானம்னு என்னன்னு சொல்லாம ஞானத்துக்காகன்னு சொல்றாங்களா? ஞானத்துக்கான பாதைன்னு சொல்றாங்க அது. இல்ல இல்ல, கரெக்ட். பாதைன்னா டெஸ்டினேஷன், எங்கேயாவது ஒரு கோல் இருக்கு, போய் சேரணும். ஞானம்னு ஏதாவது சொல்லித்தான் அதுக்கு பாதைன்னு தானே சொல்லணும். ஞானம்னு ஏதாவது தெரியணுமே இல்லைங்களா? நீங்க பாதைக்கு போங்க, டெமான்ஸ்ட்ரேஷன் கத்துக்குங்க. அதை பத்தி எல்லாம் நாங்க இல்லைன்னு சொல்லுவேன். முதல்ல வந்து ஞானம், இது ஞானத்துக்காக அப்படின்னு சொன்னா, ஞானம்னா அவங்க மெத்தட்ல ஞானம் என்னமோ இருக்கட்டும், அதுக்கு என்ன, அது அது ஒத்துக்கிற மாதிரியா இருக்கா பாருங்க. அப்புறம் கால் வச்சீங்கன்னா அதனுடைய அது நிக்குமா நிக்காதா, அதெல்லாம் வந்து பாத்துக்கலாம். அவ்வளவுதான் நான் சொல்ல விரும்புறது, அவ்வளவுதான். எனக்கு எனக்கு விபாசனா பத்தி தெரியாது, பட் இந்த டவுட் இருக்கு, அது எதுக்காக, அது அது ஹெல்த்துக்காகவா, ஹெல்த்துக்காகனா இது வேற, இது வந்து இது வேற, பர்பஸ் டிஃபரண்ட். ஓகே சரிங்க, ஓகே ஓகே, மீட் பண்றேன் மீட் பண்றேன். எங்க பாலச்சந்தர் அர்ஜுனன் அவங்க வந்து சாட்ல ஏதோ ஒரு க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க, அது சரியா புரியல. பாலச்சந்தர், நான் உங்களை அன்மியூட் பண்ணிருக்கேன், சொல்ல முடியுமா பாலச்சந்தர்? உங்க வாய்ஸ் கட் ஆகுது. ஹவ் டு ஆபரேட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன். சொல்லுங்க, கேக்குது. அதான் எப்படி அட்மிட் பண்ணா என்னால முடியல, அது எப்படி பண்றதுன்னு தெரியல, அது கேக்குறேன்யா. இல்ல, அவர் வாய்ஸ் சரியா கேக்கல, என்ன கேக்குறாரு? ரெண்டு பிக்சர் போட்டு அனுப்புறோம், இவரு இருக்கார நம்ம கோயம்புத்தூர். சரி, அவரு பிக்சர் பிக்சர் பிக்அப் பண்ணி ராஜேஷ் ராஜேஷ் இருக்காரான்னு பார்ப்போம். ராஜேஷ் ராஜேஷ் அவருக்கு அவங்க உங்க நம்பர் எதுல போடுங்க. போடுங்க ராஜேஷ் லுசைட், நீங்க வந்து கொஞ்சம் அவருக்கு பிக்சர் போட்டு அனுப்பிடுங்க, எப்படி அன்மியூட் பண்றது, அந்த பிக்சரை போட்டு ரெண்டு மூணு போட்டு அனுப்புங்க, போட்டு விட்டு. ஓகே ஓகே ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ. ஸோ 9 கிராஸ் ஆயிடுச்சு. ஓகே, பிரேம்குமார் இஸ் த ஒன்லி பர்சன். ஏன்னா ஐயா இருக்கும்போது யாருமே கேள்வி கேட்கல, நோண்டி நோண்டி கேளுங்க கேளுங்கன்னு கேட்டுருந்தான், இப்ப வரிசையா கேட்டு ஓவர் டைமும் கேக்குறீங்க. அன்மியூட் பண்றேன், ஏன்னா இவங்க பார்த்த உடனே டவுட்டே வருதோ. என்ன குயிக்கா முடிச்சுக்கீங்க பிரேம்குமார். ஓகே ஓகே சார். ஐயா வணக்கம் ஐயா, ரெண்டு பேருக்கும் வணக்கம் ஐயா. ஏ இப்போ என்னன்னா, இப்போ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஜென்ரலா ஒரே ஒரு இப்போ பெரிய இஷ்யூ என்னன்னா சோசியல் மீடியாங்க ஐயா. அதில் டீவியேஷன்ஸ் ஜாஸ்தியாக இருக்குது, இன்க்ளூடிங் மீ, என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம யூடியூப்கே போனால் கூட, யூடியூப் என்ன பண்ணோம், நம்ம எங்கெங்கெல்லாம் எது இதெல்லாம் சர்ச் பண்ணுறோமோ, இப்போ கூகுளில் வந்து நம்ம வந்து ஒரு டவுட் கேட்டிருப்போம், மெர்க்குரியோட வேவ் லென்த் என்ன, அதுமாதிரி நிறைய டவுட்ஸ் கேட்டிருப்போம். அது யூடியூப் வந்து அது எல்லாமே அந்த அல்காரிதத்தில் எடுத்துட்டு யூடியூப்பில் வந்து அதுக்கான வீடியோஸ் வந்து நம்மளுக்கு போட்டுக்கிட்டே இருக்கும். அப்போ என்ன பண்ணால், நம்ம வேவ் லென்த் ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த வீடியோஸோட கனெக்ட் ஆகி நம்ம அந்த வீடியோஸில் இன்வால்வ் ஆகிடுவோம். அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மூணு வீடியோ பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன பண்ணோம், ஆட்டோமேட்டிக்காக மைண்ட் டிஃபால்ட் ஆகி அதுலேயே ஒரு லாங் டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்குது யூடியூப்லேயே. இந்த மாதிரி சோஷியல் மீடியாஸ் டீவியேஷன் வந்து ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ அதுக்கு உங்களோட சஜஷன்ஸ் ப்ளஸ் எனி இன்ஸ்ட்ரக்ஷன், மீன்ஸ் ஏதாவது ஒரு ஐடியா இருந்தால் கொஞ்சம் சொல்லுங்கள். ஒரு செகண்ட் சொல்லிடுறேன். தமிழ்நாட்டில் ஈவினிங் வந்து 7 மணிக்கு டிவி ஆன் பண்ணி ஆன் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அது என்னென்னமோ நாடகம் வரும். அது ஒரு பேர் வந்து ரொம்ப வருஷம் ஓடிச்சு, இந்த சித்தி என்ன, அது பார்த்தாலும் உங்களுக்கு சிரிப்பு வருது இல்ல, அதே மாதிரிதான் எல்லாருக்கும் சிரிப்பு வருது. அப்படிதான் வாழ்ந்துட்டு இருக்கோம். என்ன, நீங்க அதை விட்டு வந்துட்டீங்களா வெளியான சந்தோஷப்படுது.
ஐயாட்ட பேச சொல்றேன், நீங்க பேசுங்க. நீங்க தான் வெளியே வரணுமே தவிர இங்கதான் மனோலய நாசங்கிறது நேச்சுரலா இருக்குது. நாம வந்து இந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்துட்டா போதும். இன்னும் சொன்ன ஒரு சின்ன ஒரு கதை ஒன்று சொல்றேன் உங்களுக்கு. ஒருத்தர் வந்து எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாம இருக்கணும், என் வீட்டில் உட்காந்தா டிவி ஓடுது, நம்மளால தியானம் உட்காந்து பண்ண முடியல, தியானம் பண்ணணும்னு நினைக்கிறான், ஆனால் எல்லாம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கு. அதனால வந்து ஒரு ஒரு காட்டுக்கு போயிடலாம், ஒரு அமைதியான இடத்துல உட்காந்து தியானம் பண்ணலான்ட்டு ஒரு காட்டுக்கு போயிட்டான். சுற்றி வீடு இல்லை எதுவும் கிடையாது, அங்கே போய் உட்காந்துட்டு ஒரு பெட்ஷீட் வச்சுட்டு நல்லா கண்ண முடி உட்காந்துருக்கான். அந்த பகுதியில் வந்து ஒரு பொண்ணு சரியாக தியானம் உட்காந்துருக்கிற நேரத்தில் டெய்லி போகுது, கிராஸ் ஆகி போகுது, கொலு சத்தம் கேட்குது, என்னடா இது பாக்குறான், அது எப்படி இது பண்ற, இந்த பொண்ணு போறது டிஸ்டர்பன்ஸ் ஆகுது அப்படின்னு பாக்குறான். சரி நம்ம இந்த குழு சத்தத்தை வந்து அவாய்ட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு காதுக்கு பஞ்சு வச்சுட்டு கண்ணை மூடி உட்காந்துட்டா உருவம் தெரியல, குழு சத்தம் கேக்குது, அதனால காதுக்கு பஞ்சு வச்சுட்டு உட்காந்துட்டான், காதுல சத்தம் கேட்கல. ஆனா அந்த அந்த பொண்ணு மல்லிப்பூ வச்சுட்டு போகுது, அந்த வாசம் வருது, ஓ இப்ப இந்த பொண்ணு போதாட்டுறது அப்படின்னு நினைக்கிறான். அது பெரிய இம்சையா இருக்கு, இப்ப முடியும் மல்லிப்பூ வாசம் வர வருதுன்ட்டு ஒரு பஞ்சு ஒரு ஸ்பெஷல் பஞ்சு ஒன்று வச்சுட்டான். இந்த ஸ்மெல்லு வராது ஆனா சுவாசம் பண்ணலாம் அதை வச்சுட்டான். இப்ப கண்ணை மூடிட்டான், காதுக்கு பஞ்சு வச்சாச்சு, மூக்குக்கும் பஞ்சு வச்சாச்சு, கண்ணை மூடிட்டான், எந்த இதுவும் வரல. ஆனா மனசு சொல்லுது இந்த நேரம் போயிருக்குமா போயிருக்காதா, அந்த நேரம் வந்துருச்சாருன்னு மனசு சொல்லுது. இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணியாச்சு, மனசு எப்படி கண்ட்ரோல் பண்றது, பண்ண முடியாது, கண்ட்ரோல் பண்ண முடியாது இல்ல. சரியான இடத்துல போகஸ் பண்ணுங்க ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு எல்லா சரி எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் ஒண்ணுமே பண்ணாது. இங்க இருக்கிறோம் நாம காது இருக்கு, எல்லா சப்தமும் வரதான் செய்யுது. ஆனா தூரத்துல பேர் ஒருத்தர் கூப்பிடறாருன்னு வச்சுக்கோங்க, பக்கத்துல எவ்வளவு சப்தம் இருந்தாலும் இது கேட்காது, அவர் கூப்பிடறதுதான் நமக்கு காது கேக்குது. இங்க கவனத்தை நீங்க படிப்புல வச்சீங்கன்னா இது முக்கியம்னு உணர்ந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா கவனம் வந்துடும். என்னன்னா உங்கள்ட்ட டே டு டே லைஃப்ல அந்த கம்யூனிகேஷன் வந்து கொஞ்சம் நிறைய இருக்குங்க சார், நம்ம பழக்கத்துல வர்ற அந்த இதெல்லாமே நல்லா கனெக்ட் பண்ண முடியுது, அதனாலதான் க்வெஸ்சன்ஸ் வந்து உங்களுக்கு ஜாஸ்தி வருதோ நான் ஃபீல் பண்றேன். எப்பயோ தெளிவடைந்தா முக்கியம். ஓகே ஓகே ஓகே, தேங்க்யூ சோ மச். ஓகே நன்றி நன்றி. ஸோ நிறைய டைம் ஆச்சு, ஸோ க்ளோஸ் பண்ணிடலாம். க்வெஸ்சன் ஒன்றும் இல்லை, வெயிட்டிங். ஸோ அனைவரின் சார்பாக ஜியோமணி ஐயாவுக்கும் தேங்க்யூ ஐயாவுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஸோ ஸ்டாப் ரெக்கார்டிங் கொடுத்துட்றேன்.